திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 69. 1952 பிறந்த பிரதாப் போத்தன் சென்னையில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்தார். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை இல்லத்தில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் சென்று பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். 1952 ஆகஸ்ட் 13 கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்த பிரதாப் போத்தன் மலையாளத்தில் பரதன் இயக்கிய ஆரவம் படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானார். தனக்கென ஒரு தனி பாணியை நடிப்பில் பின்பற்றிய பிரதாப் போத்தன் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இயக்கத்திலும் கவனம் செலுத்திய பிரதாப் போத்தன் மீண்டும் ஒரு காதல் கதை, சீவலப்பேரி பாண்டி, வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டன், லக்கிமேன் உட்பட 11 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பிரதாப் போத்தனின் மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமான பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தனின் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன், இயக்குநர்கள் மணிரத்னம், சந்தான பாரதி உள்ளிட்ட திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வேறு யாரெல்லாம் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்? நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் மறைவுக்கு பல்வேறு நடிகர்கள், சினிமா பிரபலங்கள், அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் வந்து ட்விட்டர் வாயிலாக வந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு சென்னையில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காலை முதலே வந்து சினிமா துறை, அதாவது தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதில் முதல்படியாக மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் பி சி ஸ்ரீராம், ராஜீவ் மேனன் உள்ளிட்டோர் காலை 10 அளவிலேயே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன், மனோபாலா, நடிகைகள் பூர்ணிமா, கனிகா உள்ளிட்டோர்கள் அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்த பிறகு நடிகர் கமல்ஹாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவருடைய அந்த பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டார். அதாவது பிரதாப் போத்தனை தன்னுடைய அவருடைய அண்ணன் ஹரி மூலமாகத்தான் தனக்கு தெரிய வரும். அப்போது பிரதாப் போத்தன் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அவரும் அவரின் ஆசன் அனந்துவும் கே பாலச்சந்தர் அவர்களிடம் பிரதாப் போத்தனை பற்றி கூறி அவருக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டதாக வந்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவருடைய திறமை பற்றி பேசுகையில் அவர் சிறந்த எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் என்று குறிப்பிட்ட அவர், அவரின் பிரதாப் போத்தனுடைய அந்த முழு திறமை என்பது வெளிவராமல் போனது தனக்கு வருத்தம் அளிக்கிறதாக வந்து தெரிவித்தார். இருந்தாலும் அவருடைய நினைவு என்பது தங்களுடன் இருக்கும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். அதே போல மணிரத்னம் பிரதாப் போத்தனை பற்றி கூறுகையில் நீண்ட நாள் நண்பர், தன்னுடைய முதல் படத்தில் இருந்தே பிரதாப் போத்தனை தெரியும், சிறந்த நண்பராக இருந்தார், நல்ல திறமைசாலி, அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அதே போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் பிரதாப் போத்தன் மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.